ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ப்ரெப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு புது விதமான ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம், வீடியோ சீரீஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா, யூபிஎஸ்சியில் மாக் இன்டர்வியூஸ் நடத்துவாங்க டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டிடியூட்ஸில். ஸோ அந்த மாக் இன்டர்வியூஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. தமிழில் நான் சர்ச் பண்ணி கூட பார்த்தேன், நிறைய பேர் கூட கேட்டேன், தமிழில் வந்து அவ்வளோவா அவைலபிளாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் கூட கேட்டேன், ஸோ தமிழில் அந்தளவுக்குல அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் தமிழ் மூலமாக படிக்கிறவங்களுக்கு, தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி மார்க் இன்டர்வியூஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன குவஸ்டின்ஸ் ரியலாகவே கேட்காங்க, ஸோ அந்த மாதிரி விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அப்படி நான் மேக் பண்ணியிருக்கிறது வந்து திருஷ்டி ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து யூபிஎஸ்சி மாக் இன்டர்வியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரிஜினல் இன்டர்வியூ கிடையாது, ஓகேவா? அதாவது யூபிஎஸ்சியோட அஃபிஷியல் இன்டர்வியூ கிடையாது, இது ஒரு இன்ஸ்டியூட் நடத்தினா மாக் இன்டர்வியூஸ், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஜென்ரலாகவே ஒரு சேயிங் உண்டு, இது இந்த கொஸ்டின் கடினமான கொஸ்டின், ஐஏஎஸ்ல கேட்ட கேள்வி, ஐஏஎஸ்ல இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, ஐஏஎஸ்ல இருக்கணும்னா உலகத்திலேயே இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், யாருக்குமே உலகத்தில் 1%க்கு 100%ல 1%க்கு மட்டுமே விடை தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஐஏஎஸ் ஆக முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மை கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே உண்மை கிடையாது. யூபிஎஸ்சி வந்து உங்களை வந்து நீங்கள் உலகத்துலேயே நீங்கள் தான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. யூபிஎஸ்சி அந்த எக்ஸாம் அந்த ஃபைனல் இன்டர்வியூ ப்ராசஸ் பேரே பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் தான், ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனாலிட்டி தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நீங்கள் தான் உலகத்திலே புத்திசாலியாங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, ஓகேவா? அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனாலிட்டி யூஸ் பண்ணிங்கிறது தான் அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூவில் மார்க் டெஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் குவஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இந்த சீரீஸில் தொடர்ந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவஸ்டின்ஸ்க்கு என்னென்ன மாதிரி கேண்டிடேட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இவர் பார்த்தீங்கன்னா ஜுனைத் அகமத், இவர் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 3 எடுத்திருக்காரு 2018ல், ஐஏஎஸ்ஆர் இருக்கார் இப்போ. ஸோ இவர் மார்க் இன்டர்வியூவில் சொன்ன டிஃப்ரெண்ட்டான குவஸ்டினை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூர் என்டர் ஆனோன்னா, அவர் வந்து இன்டர்வியூர் வந்து என்ன கேட்குறாருன்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்குறாரு. ஸோ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனுக்கு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், அது எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பர்சனலாக அவரோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் அவரோட கிராஜுவேஷன், எங்கே ஒர்க் பண்ணார், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் சொல்கிறாரு, ஓகேவா? சொன்னோன்னே இன்டர்வியூவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி எதனால் நீங்கள் யூபிஎஸ்சி வரீங்க, ஓகேவா? அது வந்து உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் மட்டும் இல்லை, அதாவது பர்சனல் கொஸ்டின் இல்லை, ஜென்ரலாக ஏன் இன்ஜினியரிங் படித்த கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் யூபிஎஸ்சி சூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட கோர் ஃபீல்டில் ஏன் போக மாட்டுறாங்க, ஏன் கோர் ஃபீல்டையும் நிறைய பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொன்ன பதில் என்னென்னா, ஜுனைத் அகமது இவர் சொன்ன பதில் என்னென்னா, நான் வந்து நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து பொதுமக்களுக்கு கூட கனெக்ட் பண்ணி நிறைய சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், டைரெக்டாக பொதுமக்கள் கூட நான் கனெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி பதில் சொன்னார். சொன்ன உடனே இன்டர்வியூ என்ன சொன்னார்னா, ஓகே அதெல்லாம் ஓகே, நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஓகே எனக்கு புரியுது, பட் நான் கேட்குற கொஸ்டின் வந்து ஜென்ரலான கொஸ்டின், எதனால் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மேக்ஸிமம் கோர் ஜாப்ஸ்க்கு போகாமல் அவங்க யூபிஎஸ்சிக்கு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இவர் சொன்ன ரெண்டு பாயிண்ட் சொன்னார், நான் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் சொன்னார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா எம்ப்ளாயபிலிட்டி. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில், ஸோ அதில் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ அது ஒரு ரீசன் சொன்னார். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து படிச்சுட்டு இன்ஜினியரிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிற ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதனாலனா, இன்ஜினியரிங்கில் வந்து அந்த ப்ரிலிம்ஸ் பார்ட், அதாவது நம்ம லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூடு, ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ் டூல் இருக்குது, ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆக்சுவலாகவே வந்து நிறைய செமஸ்டர்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கிறதுனால, நிறைய டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் படிக்கிறதுனால அவங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த யூபிஎஸ்சி சிலபஸ் ப்ரிலிம்ஸ், எக்ஸாக்ட்லி அவர் மெயின்ஸை பற்றி சொல்லலை, ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ங்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் படித்து ஈஸியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்ங்கிறதுனால சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதோட இன்டர்வியூவர் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வீடியோவில்
ஒரு சின்ன கொஸ்டின் தான், ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின். இது வந்து யாருக்கு வேணால் வரலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஃபீல்டு எடுத்திருப்பீங்க. ஸோ எதனால் மாறினீங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் கூட பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்க்குற டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.